Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து vlog start பண்றேன். சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படினா என்னோட afternoon to evening routine vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. skip பண்ணாம வீடியோ பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப பாத்தீங்க அப்படினா திருதி பாப்பாக்கு நான் வந்து லஞ்ச் ஊட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கனா வீட் கஞ்சி, கோதுமை கஞ்சி அதோட சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸையும் வேக வச்சு நான் வந்து அரைச்சு அவளுக்கு வந்து கஞ்சி காச்சி நான் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். சோ அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டா. ஸோ வீட் பார்த்தீங்க அப்படின்னா இதான் செகண்ட் டைம் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து சாப்பிட்டா, பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஃபுட்டே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இல்லாமல் நீங்கள் வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடல அப்படின்னா ஒரு 1 or 2 weeks கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 2 weeks கழித்து நான் கொடுத்த பார்த்தேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்கு இன்னைக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு வாயெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லஞ்ச் ஒர்க் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேலைட் சேவிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைம் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். வால் கிளாக் வந்து நேற்றே நான் சேஞ்ச் பண்ணியாத்து, பட் ஆனால் இந்த கிச்சனில் இருக்கிற இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து நான் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:50 ஆகுது, பட் ஆனால் நம்ம ஒரிஜினல் டைம் பார்த்தீங்கன்னா 2:50. ஸோ அதை வந்து நான் இப்போ மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து நான் படுக்க வச்சுருப்பேன். நான் ரூமில் தான் வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், கிளாத் ஸ்டாண்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டர், அதுவும் வந்து மழை கண்டினியூஸாக வருது அப்படிங்கிறதுனால துணி வெளியில் போட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாண்ட் வந்து பெட்ரூமில் தான் நான் வச்சு காய போட்டுட்ருக்கேன். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹால் முன்னாடியே வந்து அவள் படுத்துட்ருப்பான். ஸோ அவளையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து துணி காய போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து தோசை தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி ஊற்றுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்து அரிசியும் உளுந்தியும் சேர்த்தே வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். வெந்தயம் வந்து காலியாகிடுச்சு, அதனால் வந்து நான் ஆட் பண்ணலை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்து மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் நான் வச்சுருந்தேன், அதாவது உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு நான் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸும் வந்து மார்னிங்கே வச்சாச்சு. ஸோ எனக்கும் ஆரதியாவுக்கு மட்டும் தனியாக வந்து வைக்கணும் அப்படிங்கிற, எப்படியும் வந்து ஆரதியாவும் 4 o'clock தான் சாப்பிடுவா, அவள் சாப்பிட்றதுக்குள்ளேயும் ஆறிடும். அதனால் மார்னிங்கே நான் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பும் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நான் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி நான் சாப்பிட்ருவேன். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாலும் சுத்தமாக சூடே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவ்வளோ சில்லுன்னு நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ ஆப்ஷனே இல்லாமல் சூடு பண்ணி சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஸோ நான் சூடு பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேடம் வந்து அவங்க அக்காவோட டேபிளில் இருக்கிற பெயிண்ட் ப்ரஷஸ் இது எல்லாத்தையுமே வந்து உருட்டி அதை வந்து எடுத்து வாயில் வச்சு விளையாடுறதுக்காக பார்த்துட்டு இருந்தா. ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் வாயில் வைக்கக்கூடாது நோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கேட்டுக்கிறா. அப்புறம் நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அவளுக்கும் வேணும் அப்படி, இப்போல்லாம் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்கணும். அதனால அவளுக்குன்னு தனியாக கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யோகட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பேபி யோகட்ஸ் தான்.
organic. So idhiley pathinga flavors irukku, mango, blueberry, peach, vanilla appdin solitta adhe mari idu vandu no added sugar um kuda. So adnala evening or 4-4:30 mele idu kudukla appdin solitta ipo fridge la irundha na konjam velila eduthu vechitta romba chilla kudukka mudiyadilla adnala na madhyaname adu vandu na eduthu velila vechitta. So idhila pathinga appdina nammalku vandu 6 packs irukku nanga annike vandu 2-3 saaptita so innum vandu 3 da balance. So இதுல பாத்தீங்க அப்படினா no added sugar so அதுவும் வந்து first time நாங்க try பண்ணோம் நல்லா சாப்பிட்டு அப்படிங்கறதுனால so இதெல்லாம் நம்ம வெளியில எங்கயாவது போனும் அப்படினா கூட நமக்கு இது வந்து யூஸ் ஆகும் அதனால இது வந்து நான் எடுத்து வெளியில வச்சிட்டேன் So, இப்போ வந்து ஆரத்யாவை கூட்டிட்டு வரதுக்கு ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி climate வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. climate செம்ம சில்லுன்னு இருக்கு. அதனால திருதி பாப்பாவை வந்து ஃபுல்லா கவர் பண்ணாம நம்ம வெளியில கூட்டிட்டே போகவே முடியாது. சோ இது பாத்தீங்க அப்படினா அவ பொறுந்தப்ப வாங்குன அந்த ரோம்பர்ஸ் மாதிரி fluffy ரோம்பர்ஸ் இப்போ ஒரு அளவுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. அதாவது இன்னும் ஒரு maximum 1 month போடலாம். அதுக்கு அப்புறம் வந்து டைட் ஆயிடும். சோ அதனால இத போட்டு முடிச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ரோம்பஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் நல்லா காசியா இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் வந்து எல்லாமே கால் அதுக்கு அப்புறமா தலை எல்லாமே கவர் ஆயிடும் சோ நமக்கு வந்து அவங்களுக்கு பெருசா குளிரும் வந்து உள்ள இறங்காது சோ அத தான் நான் போட்டுட்டு அவங்களை வந்து ரெடி பண்ணி நான் ஆரத்யாவை கூப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் So light மழை தூற மாதிரி இருந்துச்சு அதனால சேஃபர் சைடுக்கு வந்து ரெயின் கவரும் வந்து நான் போட்டாச்சு சோ உட்கார வச்சு தான் வந்து நான் இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் ஏன்னா மார்னிங் பாத்தீங்கனா ஒரு அளவுக்கு நல்லாவே தூங்கிட்டா அதனால இப்ப கண்டிப்பா வந்து தூங்க மாட்டா அப்படியே தூங்கனாலும் நம்ம வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்தறலாம் அப்படினு சொல்லிட்டு உட்கார வச்சு தான் கூட்டிட்டு போனே பட் அதே மாதிரி அவ சுத்தமா தூங்கவே இல்ல சோ வீட்டு கிட்ட வர வர தான் கொஞ்சம் கிராங்கியான அப்புறம் அழுக ஆரம்பிச்சா ஆரத்யா தான் வந்து புஷ் பண்ணிட்டு வந்தா கொஞ்ச தூரம் நான் தள்ளிட்டு வரேன் அப்படினு சொல்லிட்ட அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு as usual எப்பமே வந்து போஸ்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படினு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வந்தோம் சோ மேக்ஸिमम பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பாக்ஸ்ல வைக்க கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து இங்க தான் இருக்கும் நம்ம வந்து ডেইলি பேசிஸ்ல செக் பண்ணிக்கலாம் சோ இப்போ இப்ப பார்சல் கூட வந்து மேல டெலிவரி பண்றது கிடையாது கீழே தான் வச்சிட்டு போறாங்க சோ பார்சல்ஸ் எதா இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி ஆன்லைன்ல வந்து செக் பண்ணிட்டு நம்ம கீழ வந்து எடுத்துக்கணும் சோ இது பாத்தீங்க அப்படினா ஹாலோவீனுக்காக நானும் ஆரத்யாவும் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக இத பண்ணோம் சரி எடுத்து வந்து ஃப்ரண்ட்ல ஒட்டிட்டோம்
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்யாவுக்கு வந்து நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், அவளுக்கு வந்து நான் தமிழ் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவள் வந்த உடனே வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து அவள் வந்து டிவியில இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் வந்து இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படிங்கிறதுனால வந்த உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவா எழுதுறதுக்கு. அதுக்குள்ளே நான் வந்து அவளை கூட்டி விட்டுருவேன். இன்கேஸ் அவளே சாப்பிட்ற மாதிரி ஃபுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கப்பில் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளே வந்து சாப்பிட்டுப்பா. ஸோ பாப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ் எல்லாம் நான் போட்டு விட்டுட்டேன் கீழே. ஸோ அவளும் வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சிருந்த யோகர்ட்டை வந்து ஆரத்யா தான் வந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவளும் வந்து அழகாக வந்து அவகிட்ட உட்காந்துக்கிட்டு யோகர்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளும் வந்து யோகர்ட் சாப்பிட்டுட்டு இருந்தா, பாப்பாக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து எப்போவுமே வந்து ஆரத்யாவுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் வந்து இன்றைக்கி நான் போகல, அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவளும் வந்து ரெடி ஆகிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தா. உட்காந்துட்டு சரி வந்த உடனே வந்து கோட்லாம் மாட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை வந்து கொஞ்சம் கூட விடாமல் வந்து அந்த முடியை பிடிச்சி இழுத்து அப்படி சேட்டை பண்ணிட்டு இருந்தா இவ. ஸோ ஆரத்யா கிளம்புனதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து டீ வச்சு நான் குடிக்க வந்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து டீ வேணும், அட்லீஸ்ட்டு அந்த 4-5 o'clock எனக்கு டீ குடிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டேவே போகிற மாதிரியே இருக்காது. ஸோ நான் வந்து டீ குடிக்கிறதுக்காக டீ வச்சிட்ருக்கேன் எனக்காக. ஸோ டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டீ வச்சிட்ருக்கேன். ஸோ டீ குடிச்சிட்டு நான் மாவரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் வந்து ஆன்லைனில் பார்த்து நான் வந்து பிளெண்டர் வாங்கினேன். ஆக்சுவலி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் பிளெண்டரில் வந்து மாவரைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறைய வந்து போட்டிருந்தாங்க ஈஸியாக அரைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து பிளெண்டரே நான் வாங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நம்ம ஊர் மிக்ஸியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிளெண்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. நான் வந்து சின்ன ஜார் வந்து ஆக்சுவலி ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம மசாலாலாம் கண்டிப்பாக அதில் அரைக்கவே முடியாது. சரி ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான் கஸ்டமர் கேர் கிட்டே பேசும்போது அவங்க ரிட்டர்ன் எல்லாம் வேண்டாம், நீங்கள் திங்கை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் மாவரைக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேஜிக் புல்லட் நான் வாங்கியிருந்தேன். நியூட்ரி புல்லட் மாதிரி மேஜிக் புல்லட் நான் வாங்கியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ட்ரை மசாலாவும் அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வெட் மசாலாவும் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நான் மாவரைக்கிறதுக்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் அரைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். இந்த
magic bullet pathinga appadina na amazon la da na vaangna so idu pathinga na nearly 40 pounds kitta varudhu so ippathiki vera option e illa ena namma oor mixie la nama vaangna appadina romba costly a irundhuchu adu mattum illama nama india return pogumbodhu adala eduthittu pogamudiyadhu so idhuna easy a carry panikalam appdin solitta na idu vaangna so idoda seithu pathinga appadina nammalku vandha machine varudhu keela bottom machine adukapram moonu jar kuduthirukanga ஒரு மீடியம் ஜார் லார்ஜ் அதுக்கப்புறமா வந்து ஸ்பைஸ் அரைக்கிறதுக்காக ஜார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அதோட மூடியும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரைச்சி டைரெக்டாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க பட் பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே பிளேடு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் பிளேட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிளேட் அரைக்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மூடியும் இருக்குது ஸோ நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா டக்குன்னு உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மூடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூடி வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைஸ் வந்து அரைச்சதுக்கப்புறமா அந்த ஸ்பைஸில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த மூடி ஸோ நம்ம அரைச்சிட்டு டைரெக்டாக நம்ம குக் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பைஸ் வந்து மேலே தூவிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஒரு நார்மல் க்ளோஸ்டு கண்டெய்னர் மூடி கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாச்சும் மசாலாலாம் அரைச்சி அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் ஜாரும் கொடுத்துருக்காங்க அந்த ஜூஸ் வந்து நம்ம போட்டு அதையே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து சிப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மேஜிக் புல்லட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் அப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ இதோட என்னோடய வ்ளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் நைட் எங்களோட டின்னர் பார்த்திங்க அப்படின்னா தோசையும் அதுக்கப்புறமா வந்து எக்குருமா இருந்துச்சு அதுதான் ஸோ இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்